குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைவதால் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் தொடங்கிவிட்ட நிலையில் தேர்தலில் போட்டி இருந்தால் அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தேர்வு குறித்து முடிவு செய்ய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான ஆலோசனைகளை தொடர்ந்து தில்லியில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு போட்டியிடுவார் என்று பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்